தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய நீட் விலக்கு மசோதா உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் பதிலளித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்பு மசோதாவுக்கு உள்துறை அமைச்சகத்தை விரைவில் ஒப்புதல் தர வலியுறுத்த கோரி குடியரசுத் தலைவருக்கு சு வெங்கடேசன் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் பதிலளித்துள்ளார். இதனை தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள சு வெங்கடேசன், மருத்துவ அரங்கும் மருத்துவ கல்வியும் அனிதாக்களுக்கானது என்றும் அதை பறிப்பதை தடுக்கும் நீட் ஒழிப்பு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காகவும் வதந்தி பரப்பவும் மட்டுமே சிலர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிரிட்ஜ் கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கல்வி, மருத்துவம், இயற்கை, வானிலை என்று அனைத்திலும் தகவல் தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று கூறினார். தகவல் தொழில்நுட்பத்துக்கென 1997 தனி கொள்கை வகுத்து வெளியிட்டதன் மூலம் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தகவல் தொழில்நுட்பத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்த புகழாரம் சூட்டினார். அதனை பின்பற்றி திராவிட மாடல் அரசு தகவல் தொழில்நுட்பத்தில் முதன்மை மாநிலமாக திகழும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலே தமிழ்நாட்டை தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஒப்புயரேற்ற முதன்மை மாநிலமாக உருவாக்கிடவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தலைவர் கலைஞருடைய வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காகவும் வதந்தி பரப்பவும் மட்டுமே சிலர் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், இளம் தலைமுறையினர் தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் நஞ்சற்ற இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கையை முதலமைச்சர் வெளியிட்டார். மாறிவரும் காலநிலை மாற்றங்களும் நாகரிக வாழ்க்கை முறையும் எதிர்காலத்தில் உண்ணும் உணவே நன்றாக கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதற்கு தீர்வாக சிக்கிம் மாநிலத்தில் ரசாயனம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் கலப்பையின்றி இயற்கை முறையில் அனைத்து விவசாயங்களும் மேற்கொள்ளப்பட்டு உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடும் 31,629 ஹெக்டரிலான அங்கக வேளாண் பரப்பினை கொண்டு தேசிய அளவில் 14வது இடத்தில் உள்ளது. இதில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளன. இந்நிலையில் தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் நஞ்சற்ற இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதன்படி தொழு உரம், மண்புழு உரம் போன்ற இடுபொருட்களின் பயன்பாட்டை தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்கிறது. அதிக வாய்ப்புள்ள பயிர்களுக்கு அதிக வாய்ப்புள்ள மாவட்டங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. உதாரணத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் நெல், ஈரோடு, கடலூரில் கரும்பு என அங்கக விவசாயம் ஊக்குவிக்கப்படும். மேலும் பாரம்பரிய விதைகள், அங்கக உத்திகள் ஆகியவற்றின் பயன்பாட்டை ஊக்குவிக்க ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிய உரங்கள் மானிய விலையில் வழங்கப்படுவதோடு பயிர்க்கடனும் உரிய இழப்பீடும் வழங்கப்பட உள்ளது. மேலும் அங்கக வேளாண் குழுக்களை ஒருங்கிணைத்து அங்கக வேளாண் மண்டலங்கள் உருவாக்கவும் இக்கொள்கை மூலம் திட்டமிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்கள், பண்ணை மகளிர்களுக்கு பயிற்சி, விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அங்கக உணவு திருவிழாக்களை மாவட்டந்தோறும் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கக வழியிலான மாடித்தோட்டம், ஊட்டச்சத்து தோட்டம் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து வகையான பாரம்பரிய நாட்டு விதைகளை பாதுகாக்க மாநில அளவில் மரபணு வங்கி உருவாக்கப்படும் என்றும் அங்கக கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குழுக்கள் அமைத்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை இக்கொள்கை சீராய்வு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜ். சென்னையில் ஒப்பந்த ஊழியர்களின் ஊதிய பிரச்சினை காரணமாக சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் கிடைக்காமல் பால் முகவர்கள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னைக்கு மாதவரம், சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், திருவள்ளூர் பகுதிகளில் உள்ள பண்ணைகளிலிருந்து நாள் ஒன்றுக்கு சுமார் 14,50,000 லிட்டர் ஆவின் பால் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் சோழிங்கநல்லூர் பண்ணையில் லோட்மேன், ஓட்டர்கள் உள்ளிட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பெரும்பாலானவர்கள் விடுப்பு எடுத்ததால் அதிகாலை 1:30 பால் ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டிய வாகனங்கள் இயக்கப்படவில்லை. இதனால் சுமார் 1,00,000 லிட்டர் பால் விநியோகம் முடங்கியது. சோழிங்கநல்லூர், மயிலாப்பூர், அடையாறு, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பால் முகவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பால் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டனர்.
நாங்கள் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போனோம், எல்லாமே 8 மணிக்கு ஸ்கூலு, 9 மணிக்கு பால் வந்தால் பசங்களுக்கு என்ன பண்ணுறது? இந்த கவர்மெண்ட் எதனா இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். பால் வந்து டயத்துக்கு வந்து வர்றதில்லை, அது ஒரு பிரச்சனை. இந்த இப்போ 4 மணிக்கு வந்துச்சுன்னா நான் கரெக்டாக நினச்சோம் வந்து 8 மணிக்கு சப்ளை பண்ணிட்டு போயிடும். அதில் இப்போ என்ன, இப்போ பால் 9 மணி ஆகுது இன்னும் வரல. கஸ்டமருக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, லேட்டாக வர்றதுனால பாதிப்பால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வந்து அது மிச்சமாயிடுது. மறுநாள் அந்த பழைய பாலை வந்து விற்கவும் முடியல. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ப்ரைவேட் பால் தான் நாங்கள் வாங்குறோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் நாங்கள் வந்துட்டோம். ஸோ கவர்மெண்ட் கொஞ்சம் தெளிவாக இவ்வளோ தான் கிடைக்கும், இவ்வளோ தான் இதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பழகப்படுத்திப்பாங்க. இதற்கிடையே அம்பத்தூர், மாதவரம், ஆவின் பால் பண்ணைகளில் இருந்து தென்சென்னை பகுதிகளுக்கு பால் பாக்கெட்டுகள் அனுப்பப்பட்டு சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பற்றக்கூடிய பால் தட்டுப்பாட்டை சமாளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் ஆவின் பால் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என்று ஆவின் நிர்வாகம் நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்தது. ஆவின் பால் விநியோகம் செய்வதில் சற்று தாமதம் மட்டுமே ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கூடிய ஆவின் நிர்வாகம் சோழிங்கநல்லூர் ஆவின் பண்ணையில் பால் பாக்கெட் அடுக்கக்கூடிய பிரிவில் ஒப்பந்த ஊழியர்கள் திடீர் விடுப்பால் பால் பாக்கெட்டுகள் விநியோகிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும், அது சரி செய்யப்பட்டதை அடுத்து புதன்கிழமை முதல் சரியான நேரத்தில் பால் விநியோகம் நடைபெறும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2011 முதல் 2021 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் தட்டுப்பாடின்றி ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டதாகவும், தற்போது தமிழக மக்கள் பால் இல்லாமல் அல்லலுறும் அவல நிலையை திமுக அரசு ஏற்படுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆவின் நிறுவனத்தை சீரழித்து மக்களின் வாழ்க்கையோடு விளையாடும் போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் என கூறியுள்ள அவர், பால் இல்லாமல் தவிக்கும் குழந்தைகளின் கண்ணீர் இந்த ஆட்சியை சுட்டெரிக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விநியோகத்தை மேம்படுத்தி தட்டுப்பாடின்றி பால் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றிய பாஜக நிர்வாகியின் டுவிட்டர் பதிவு கடுமையான செயல் என்றும், பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பியதாக உத்தரப்பிரதேச பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் குமார் உம்ராவ் மீது தூத்துக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் பிணை வழங்க கோரி பிரசாந்த் உம்ரா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது பிரசாந்த் உம்ராவுக்கு 12 வார காலம் இடைக்கால பிணை வழங்க முடியாது என்றும், தமிழகத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் 10 நாட்களுக்குள் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் பிணை வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிரசாந்த் உம்ராவ் மனு தாக்கல் செய்தார். அதில் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த குறிப்பிட்ட ட்விட்டர் வீடியோவை தான் உருவாக்கவில்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த ட்விட்டர் வீடியோவை ஃபார்வர்ட் செய்தவர் யார் என கூட தனக்கு தெரியாது என கூறிய மனுதாரர், இரு மாநிலத்தினரிடையே எந்த விதமான விரும்பத்தகாத சம்பவமோ அல்லது மோதல்களோ ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். இவ்வழக்கு நீதிபதி இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்புநிதி, பிரசாந்த் குமாரின் செயலால் இந்தியா முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானது என்றும், மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிட்டார். மேலும் மனுதாரரின் ட்விட்டர் பதிவை 5 லட்சம் பேர் பார்த்துள்ளனர் எனவும் அவர் கூறினார். இதை கேட்ட நீதிபதி, மனுதாரரின் ட்விட்டர் பதிவால் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறினார். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிருக்கும் உடமைக்கும் பெரும் ஆபத்து ஏற்படும் நிலை உருவானதாகவும் நீதிபதி தெரிவித்தார். இது கடுமையான செயலாக பார்க்கப்படுவதாக கருத்து தெரிவித்த நீதிபதி, தூத்துக்குடி மாவட்ட SP பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 17 ஒத்திவைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரங்கத்திற்கு நீட் தேர்வை எதிர்த்து போராடி உயிர் நீத்த அனிதாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. MBBS படிக்கணும்னு கனவு, நீட் எக்ஸாம் தடை செய்யணும்னு தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் குடுமூரைச் சேர்ந்த பட்டியலின மாணவி அனிதா தமிழ்வழி கல்வி பயின்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1176 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். நீட் தேர்வால் தனது கனவான மருத்துவ படிப்பில் சேர முடியாமல் போன நிலையில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அனிதாவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நீட் தேர்வு அடிப்படையில் தான் சேர்க்கை நடைபெறும் என தீர்ப்பு வெளியானது. இதனால் மனமுடைந்து அனிதா தற்கொலை செய்து கொண்டது தமிழகத்தையே உலுக்கியது.
இந்நிலையில் நீட் தேர்வை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி இன்னுயிரை இழந்த அனிதா நினைவாக அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பில் 850 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட அரங்கத்துக்கு அனிதா நினைவு அரங்கம் என பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி அரியலூர் அரசு மருத்துவமனையை திறந்து வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனிதா பெயர் சூட்டப்படவுள்ள கலையரங்கத்தை பார்வையிட்டார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அனிதா பெயர் பொறிக்கப்பட்ட தற்காலிக பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீட்டுக்கு எதிரான தங்களின் சட்ட போராட்டம் தொடரும் என்றார். அரங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் அனைவருக்கும் நீட் எதிர்ப்பு நினைவுக்கு வரும் என்றும் இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் நீட் தேர்வு ரகசியம் என்றும் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பல்வேறு நிகழ்ச்சியில கேட்பது இந்த நீட் தேர்வுக்கு அத்துக்கு ரகசியம் சொன்னீங்களே அதையே இப்ப சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு. ரகசியம் ஒண்ணும் இல்ல, தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். இப்பொழுது அனிதாவோட பேர்ல அணைத்திருக்கிறோம் என்றால் அந்த அரங்கத்தையும் அந்த பெயரையும் நீங்க எப்போ பார்க்கும்போதும் அந்த நீட் தேர்வு ரத்துதான் உங்களுடைய மனதிற்கு நினைவு வர வேண்டும். அரியலூர் மருத்துவக் கல்லூரி அரங்கத்துக்கு அனிதாவின் பெயர் சூட்டப்பட்டதற்கு முதலமைச்சருக்கு அவரின் சகோதரர் மணிரத்னம் நன்றி தெரிவித்துள்ளார். நம்ம முதல்வர் அவர்கள் வந்து அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சோ உண்மையிலே இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வலாகவும் இருக்கு, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அனிதாவோட போராட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அரசாலேயே. ஒரு நாள் மக்கள் மத்தியில கிடைச்சிருந்த அங்கீகாரம் வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா முன் வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. விரைவில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் விலக்கு கிடைக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் யார் யார் பயன்பெற வாய்ப்புள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்தும் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படாமல் இருந்தது. இது தொடர்பான அறிவிப்பு வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கும் பணி இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் மகளிர் உரிமைத்தொகை யாருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதன்படி நிலையான மாத வருமானம் இல்லாமல் அன்றாட கூலி வேலை செய்யும் உழைக்கும் பெண்கள், கரவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் கைம்பெண்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. PHH பிரிவு மற்றும் அந்தியோதயா அன்னயோஜனா பிரிவில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்தியோதயா அன்னயோஜனா பிரிவில் மட்டும் தமிழ்நாட்டில் 1,14,00,000 பேர் குடும்ப அட்டை வைத்துள்ளனர். முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்துள்ளவர்களின் விவரங்களும் ஒப்பீடு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் வருமான வரி செலுத்துபவர்கள் மத்திய மாநில அரசு பணியில் உள்ளவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கணவன் மாதம் 15,000 ரூபாய்க்கு மேல் ஊதியம் பெற்றாலும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை மனைவிக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் இந்த உரிமைத்தொகையை பெற இயலாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணியில் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் குறித்த தகவல்கள் மத்திய நேரடி வரிகள் வாரியத்திடம் கேட்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கைது செய்யப்பட்டார். திண்டிவனத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஹெச் ராஜா சென்றுள்ளார். காரைக்குடியிலிருந்து பெரம்பலூர் வழியாக சென்ற அவரை திருமாந்துறை சுங்கச்சாவடியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மீறி சென்றதால் ஹெச் ராஜா கைது செய்யப்பட்டார். இதனால் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் 3 மணி நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து காவல்துறை வாகனத்தில் ஏற மறுத்த ஹெச் ராஜா தனது சொந்த காரில் கடலூர் மாவட்டத்திற்கு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு News 18 Rising India Real Heroes. Coming soon.